வெல்கம் டு நளினி கிச்சன். இன்றைக்கி நம்ம பூண்டு சட்னி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். கார்லிக் சட்னிக்கு தேவையானது எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதுக்கு நிறைய கார்லிக் எடுத்துக்கோங்க. ஒரு பெரிய தக்காளி, ஒரு 6 நீட்டு வத்தல் எடுத்திருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வத்தல் எடுத்துக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ ஒரு கடாய் போட்டு அதில் கொஞ்சம் ஆயில் போட்டிருக்கேன். அதில் இந்த பட்டை வத்தலை ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஃப்ரை பண்ணிவிட்டு எடுத்துடலாம். பட்டை வத்தல் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு எடுத்துடலாம். இப்போ வத்தல் நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு, அதை எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் ஆனியன் போட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதக்கியாச்சு. ஸோ அதில் பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். பூண்டு ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். பூண்டு ஃப்ரை ஆனோடனே தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பூண்டு நல்லா வதங்கிச்சு. ஸோ நம்ம தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் அரைச்சிடலாம். இப்போ சட்னி நல்லா வதக்கியாச்சு. இதுக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிடலாம். இது நல்லா ஆறினோடனே நம்ம கிரைண்ட் பண்ணிடலாம். பேனில் கொஞ்சம் அதே பேனில் ஆயில் போட்டுட்டு கடுகு நம்பருக்கு போட்டுட்டு தாளிச்சிடலாம் சட்னியை. ஸோ கடுகு நல்லா பொரிஞ்சோடனே ஸோ கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சிடலாம். கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. ஸோ இப்போ சட்னியை வந்து அரைச்சாச்சு. இப்போ இதோட தாளிச்சதை கொட்டிடலாம். பாருங்கள், பூண்டு சட்னி ரெடி. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியும் கூட. நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.